திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே தெற்கு நானூலூர் ஊராட்சி ரகுநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதவர்த்தினி அம்பிகா சமேத ராமநாத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி 4 கால யாகசாலை பூஜைகள் ஏராளமான வேத விற்பன்னர்களை கொண்டு நடைபெற்றது. இதில் கணேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், அக்னி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதன் நிறைவாக 4 கால யாகசாலை பூஜையில் மகாபூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்ற யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தினை வளம் வந்து கோபுர விமான கலசங்களை அடைந்தது. சிறப்பு பூஜைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து விமான கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியர்கள் செய்து வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவாயத்ரி அம்பகாயத்ரி புராந்தகாயத்ரி காலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமோ நம ஸ்வாஹா. ஐயாய நமஹ இச்சாய நமஹ நமஹ
நாலு வேடங்களால் மண்டல சட்டம் ஏற்றப்பட்ட டாலர் காசு கொடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.